எதுக்கு இங்க வந்திருக்க? அத சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? அம்மா வந்துட்டீங்களா? என்ன சேவந்தி இது? ஒண்ணுக்கு பக்கத்துல இத்தனை சைஃபர் இருக்கே, பெரிய அமௌண்டா இருக்கும் போல இருக்கே. பத்து லட்சம்? என்ன சேவந்தி, பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? எப்படிமா? ஆமா மாமா, என்னாலையும் நம்ப முடியல. எல்லாத்துக்கும் காரணம் பாட்டியோட கைப்பக்குவம் தான். அதனாலதான் இவ்ளோ பணம் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பத்து லட்சம் ரூபாய் காசெல்லாம் இது வரைக்கும் நான் படத்துலதான்மா பாத்திருக்கேன். இன்னைக்குதான் முத தடவையா பாக்குறேன். ஏன் செவந்தி, இந்த பேப்பரை கொடுத்தா காசை கண்டிப்பா கொடுத்துருவாங்களா? ஒருத்தி அத்த கண்டிப்பா தருவாங்க. இது பேப்பர் இல்லாத செக். சரிம்மா, இனிமே ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? மாமா அந்த செக் இப்படி கொடுங்க. பாட்டி இந்தாங்க. என்னம்மா அது? உங்க கைராசி, உங்க கைராசி மட்டும் இல்ல உங்க கை பக்கம் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் காசோட வந்து நிக்குது. பாட்டி அடுத்த டார்கெட் பெருசா இருக்கணும். என்ன பாக்குறீங்க? டீலர்ஷிப்காக ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையாவ சொல்ற? ஆமா பாட்டி, கூடிய சீக்கிரமே பத்து பதினஞ்சு லட்சமா நிறைய செக் வாங்க போறோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் செவந்தி. இன்னும் இந்த மாதிரி நிறைய செக்கு வரட்டும்மா. உன்னோட உழைப்புக்கு இதெல்லாம் கம்மி தாண்டி. அடுப்போங்க பாட்டி, எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. பொருள் நல்ல தரமா டேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சாதான் தேடி வருவாங்க. இதுக்கு காரணமே நீங்களும் உங்க கைப்பக்குவமும் தான். உங்க கைப்பக்குவம் தான் இன்னைக்கு காசா மாறி இருக்கு. நாங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். எல்லாம் நம்ம வீட்டுக்கு தனடி வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி பாட்டி. நிறைய இடத்துக்கு அங்கங்க டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பத்து லட்சம் ரூபாய் காசுல ஒரு செகண்ட் ஹேண்ட் வேன் வாங்கிடலான்னு இருக்கேன். ஏன்னா அப்பதான் எல்லா இடத்துக்கும் சீக்கிரம் நாமளே கொண்டு போய் கொடுக்கலாம். மாமா நீங்க என்ன சொல்றீங்க? மா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுமா. நாங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். நம்ம வேன் வாங்க போறோமா? ஜாலி ஜாலி. அப்போ எங்க எல்லாரையும் டெய்லி ஸ்கூலுக்கு வேன்லயே கூட்டிட்டு போவீங்களா? அப்ப இனிமேல் ஆட்டோக்கு பதிலா வேன்ல ஸ்கூலுக்கு போவோமா? ஆமா. இருங்க இருங்க இருங்க, இப்பதான் வேன் வாங்கலாம்னு ஐடியாவே போட்டிருக்கேன். ஆள் ஆளுக்கு கற்பனையிலேயே பறந்தா எப்படி? முதல்ல ஒரு நல்ல வேனா தேடி பிடிச்சு வாங்குவோம். அதுக்கப்புறமா எல்லாரையும் நானே எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுறேன். ஆ, அப்புறம் வண்டி கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ரொம்ப அவசரப்படாத. அம்மா, நீங்க வேன்ல ஓட்டுவீங்களா? ஏன் நான் ஓட்டக்கூடாதா? நான் மட்டும் இல்ல, நம்ம வீட்ல யாருக்கெல்லாம் வண்டி ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே ஓட்டி பழகணும். சரியா? செவந்தி, நல்ல செய்தி சொல்லி இருக்க. நல்லதோட நல்லதா உன்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன். அப்படியே பாட்டி, என்ன சொல்லுங்க? சொல்றேன் செவந்தி, நல்ல காரியத்தை கோயில்ல வச்சு பேசலான்னு இருக்கேன். அப்பதான் நல்லா இருக்கும். என்ன பாட்டி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு கோவில்ல வச்சு சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. என் மைண்ட் அப்புறம் இதுலயே ஓடிட்டு இருக்கோம். என்னத்தான் கேக்க போறீங்க சொல்லுங்க. என்ன செவந்தி, ஏதோ குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கற. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கோயிலுக்கு போலாம். கோயில்ல வச்சு சொல்லிடுறேன். ஆ,
ரொம்ப யோசிக்காத. உன்கிட்ட நான் என்ன பெருசா கேட்டுட போறேன்? என்ன பாட்டி, நீங்க என்கிட்ட இருக்கிறதுல நீங்க எதை கேட்டாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல போற. இதுக்கு இதுக்கு கேள்வியெல்லாம் குடு செவந்தினா கொடுத்துட்டு போறேன். சரி சரி, கோயில்ல போய் பேசிக்கலாம். பாட்டி, எப்போ கோவிலுக்கு போய் சேர போறோம்? நீங்க என்ன கேட்க போறீங்க? எனக்கு இப்பவே ஆர்வமா இருக்கு.